வெளி உலகம் ரொம்பவே சத்தமாக இருக்குது, ரொம்பவே இறைச்சலாக இருக்குது, அந்த சவுண்ட் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது, இனிமேல் அந்த சத்தத்தை நான் கேட்கவே போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இயர்ஃபோன்ஸ் எடுத்து காதில் மாட்டுவீங்க. அதையும் மீறி சத்தம் வந்துச்சுன்னா ஃபோனில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதையும் மீறி அந்த சத்தம் வந்துச்சுன்னா கைகளால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸ் எப்படி அழுத்திப்பீங்க. அப்போ வெளி உலக சத்தம் அப்படியே கட்டாயி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கல, அது ஒரு பட்டனில் கிடைக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் என்னன்னு தெரியுமா? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. பொதுவாக சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் வேணும். பெரும்பாலும் நம்ம கேட்குற சவுண்ட் வேவ்ஸ்லாம் ஏர் மாலிக்யூல்ஸ் வழியாக தான் ட்ராவல் ஆகுது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற இந்த பார்ட்டை தான் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயஃப்ரம் முன்னாடியும் பின்னாடியும் மூவ் ஆகும். இது வழியாக தான் சவுண்ட் ஏர் மாலிக்யூல்ஸில் ஒரு அதிர்வை உண்டாக்கும். முன்னாடி மூவ் ஆகிறப்போ ஏர் மாலிக்யூல்ஸை புஷ் பண்ணும், அதாவது அழுத்தும். பின்னாடி மூவ் ஆகிறப்போ அழுத்தின ஏர் மாலிக்யூல்ஸை ரிலீஸ் பண்ணும். இப்படி தான் சவுண்ட் வேவ் ஏர் மாலிக்யூல்ஸில் மூவாகி ட்ராவல் ஆகுது. பொதுவாகவே சவுண்ட் வேவ் 300 meters per second அப்படிங்கிற வேகத்துக்கு மேலே தான் ட்ராவல் ஆகும். நம்ம கேட்குற மியூசிக் சவுண்டும் இப்படி தான் ட்ராவல் ஆகும், நாய்ஸ் சவுண்டும் இப்படி தான் ட்ராவல் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் நம்ம காதுக்குள்ளே போய் காதுக்குள்ளே இருக்கிற இயர்ட்ரமை வைப்ரேட் பண்ணுது. நம்ம இயர்ட்ரமோட வைப்ரேஷனை வச்சு தான் நம்ம பிரெயின் மியூசிக்கையும் நாய்ஸையும் சென்ஸ் பண்ணுது. சரி, இப்போது நாய்ஸை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன்ஸில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று பிஎன்சி, அதாவது பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இன்னொன்று ஏஎன்சி, அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. பொதுவாக சத்தம் அதிகமாக கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கைகளால் நம்ம காதை நல்லா அழுத்திப்போம் இல்லையா, இதை தான் பிஎன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக ஒரு பிஎன்சி இயர்ஃபோனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயர்ஃபோன்ஸில் இருக்கிற இயர்பட்ஸ் ஆகட்டும், இயர் பேட்ஸ் ஆகட்டும், அதை நம்ம காதை நல்லா அழுத்தி பிடிச்சி வெளியிலேருந்து வர நாய்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ட்ரை பண்ணும். இதில் புதுசாக எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணல, கிடச்சிருக்கிற ஒரு சில மெட்டீரியல்ஸை வச்சு சவுண்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏஎன்சி இயர்ஃபோன்ஸ் அப்படி கிடையாது. அது உருவானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. டாக்டர் அமர் போஸ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச போஸ் கார்பரேஷன்ஸோட ஓனர், அவர் பண்ண ஒரு ஃப்ளைட் ட்ராவல் தான் இன்னைக்கு நாம பார்க்குற ஏஎன்சி இயர்ஃபோன்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. எப்படியாச்சும் இந்த மியூசிக் சவுண்ட்லேருந்து இந்த நாய்ஸ் சவுண்டை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க. நிறைய ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஒரு டெக்னிக் மூலமாக இந்த நாய்ஸ் சவுண்டை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது என்ன டெக்னிக்னு பார்க்கலாம். சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ஒரு மீடியமில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். இந்த சவுண்டை வேவ் ஃபார்மில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் நல்லா நமக்கு புரியும். இப்போது இங்கே இந்த பென்சில் ஸ்பீக்கரோட வைப்ரேஷன்ஸை நமக்கு விஷுவலாக பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கு. இந்த வேவில் ஹை அண்ட் லோ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு வேவ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம வேவ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி வேவ் பேட்டர்ன்ஸோட ரெண்டு வேவ்ஸ் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அதை நாம் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒன்று சேரும்போது ஒரு வேவோட ஹை பாயிண்ட்டும் இன்னொரு வேவோட ஹை பாயிண்ட்டும் சேர்ந்துச்சுன்னா ஆட் ஆகி பெரிய ஹை பாயிண்ட்டாக மாறும், அதாவது சத்தம் அதிகமாக கேட்கும். இதை நாம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு வேவோட ஹை பாயிண்ட்டும் இன்னொரு வேவோட லோ பாயிண்ட்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா அப்போது ரெண்டும் கேன்சல் ஆகி சவுண்டே கேட்காது. இதை நாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பார்க்கலாம். இப்போது நான் இங்கே ரெண்டு ஸ்பீக்கர்லேயும் ஒரே சவுண்டை ப்ளே பண்ணுறேன். இப்போதைக்கு ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு ஸ்பீக்கரை ஆன் பண்ணுறேன், இப்போது இன்னொரு ஸ்பீக்கரையும் ஆன் பண்ணுறேன். ஒரே சவுண்டு தான் கேட்குது அண்ட் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகி கேட்குது. ஆனால் நான் ரெண்டு ஸ்பீக்கர்லேயும் ஒரே வால்யூமை தான் செட் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எப்படி இது மாதிரி கேட்குது? ஏன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது ரெண்டு வேவ்ஸோட ஹை பாயிண்ட்ஸும் ரெண்டு வேவ்ஸோட லோ பாயிண்ட்ஸும் ஒன்று சேர்ந்து புதுசாக ஒரு பெரிய வேவாக மாதிரி நமக்கு ரிசீவ் ஆகிருக்கு. இப்போது இதுவே ஒரு ஸ்பீக்கரில் மட்டும் நான் ப்ளஸ் அண்ட் மைனஸை மாற்றுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். சவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் கேட்குதுல்ல, நான் வால்யூமை குறைக்கவே இல்லை. தனித்தனியாக ப்ளே பண்ணும்போது கேட்குது, பட் எப்படி ஒன்றா ப்ளே பண்ணும்போது கம்மியாக கேட்குது? ஏன்னா இங்கே டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் நடந்திருக்கு. அதாவது ரெண்டு வேவ்ஸோட ஹை பாயிண்ட்ஸும் லோ பாயிண்ட்ஸும் மாறி மாறி சேர்ந்துருக்கு, அதாவது தலைகீழாக சேர்ந்துருக்கு. இதனால் என்ன தான் ரெண்டு வேவ்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்தாலும் நமக்கு சவுண்ட் கம்மியாக தான் கேட்குது. இதே மாதிரி நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸை மாற்றாமல் ஜஸ்ட் பொசிஷனை மட்டும் மாற்றினாலும் இப்படி தான் நடக்கும்.
இந்த டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸை பேஸ் பண்ணி தான் டாக்டர் அமர் போசோ அவரோட டீமும் ஒரு ஏஎன்சி டிவைஸை டிசைன் பண்ணுறாங்க. இந்த ஏஎன்சி டிவைஸில் இதுக்காகவே அவங்க ஒரு சில காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மைக்ரோஃபோன், ஏஎன்சி சிப், இன்னும் சில விஷயங்கள். வெளியிலேருந்து வர நாய்ஸ் சவுண்ட் வேவ்ஸாக ஏஎன்சி இயர்ஃபோன்ஸ்க்கு வெளியில் இருக்கிற மைக் வழியாக ரிசீவ் ஆகும். அந்த நாய்ஸ் வேவ்ஸோட ஹை அண்ட் லோ பாயிண்ட்ஸை இந்த ஏஎன்சி சிப் சென்ஸ் பண்ணி அதை கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி தலைகீழாக இன்னொரு வேவை ஜென்ரேட் பண்ணும். இப்போது நாய்ஸ் சவுண்ட் வேவ்ஸும் இயர்ஃபோன்ஸ் ஜென்ரேட் பண்ணுற ஆன்டி வேவ்ஸும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து டிஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ நம்ம காதில் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து கேட்குறப்போ நாய்ஸ் வேவ்ஸ் கேட்காது, இல்லை ரொம்ப மைல்டாக தான் கேட்கும். இதனால் இயர்ஃபோன்ஸ்லேருந்து வர மியூசிக் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் தெளிவாக கேட்கும். முதல்ல இதை டாக்டர் அமர் போஸ் டிசைன் பண்ணப்போ அது வெறும் ஹெட்ஃபோன்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் அதை வெறும் பைலட்ஸும் மிலிட்ரி பீப்புளும் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெக்னாலஜியை எல்லா இயர்ஃபோன்ஸ்லையும் கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஆக்குனாங்க. இந்த டிவைஸால் கான்ஸ்டண்ட்டாக வர ஒரு நாய்ஸ் சவுண்ட் வேவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கேன்சல் பண்ணிட முடியும். ரேண்டமாக அங்கே இங்கே இருந்து வர நாய்ஸஸ், உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாய் குறைக்கிறது, வெஹிக்கிள்ஸோட சவுண்ட், அப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டர் கத்துறது, இந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு வேவ் பேட்டர்ன் இருக்கும். இந்த மாதிரி எல்லா வேவ் பேட்டர்னையும் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ஆன்டி வேவ் கிரியேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ப்ராசஸ்லாம் தாண்டியும் சவுண்ட் நம்ம காதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே சில இயர்ஃபோன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இயர்ஃபோன்ஸோட இன்னர் சைடில் ஒரு ஃபீட்பேக் மைக்ரோஃபோன் செட் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே நாய்ஸை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ ஸ்பெஷலான ஒரு டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணுறதுனால தான் நார்மல் இயர்ஃபோன்ஸை விட நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன்ஸ் விலை அதிகமாக மார்க்கெட்டில் சேல் ஆகுது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோன் இருக்குது, வெளி உலக சத்தத்தையே நான் கேட்கக்கூடாது, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்ஃபோனை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்ன பாட்டு கேட்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என் பாட்டை கேட்க போகிறேன். அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய். Let me tell you something. Wanna know? Hey, Raja, Boo, Raja, Va, Raja, Boo.